திருப்பாவை 9 பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ தூயில் அணை மேல் கண் வளரும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ தூயில் அணை மேல் கண் வளரும். மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள் தான். மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள் தான். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோம் ஏமா பெரும் தோயில் மந்திர பட்டாளோ ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோம் ஏம பெரும் தோயில் மந்திர பட்டாளோம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலொரம்பாவாய். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலொரம் பொருள் விளக்கம். பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சமத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு, எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல் என்று தோழியை எழுப்புகிறார்கள் பெண்கள். திருவெம்பாவை 9 பாசுரம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர் தும பேற்றியனே. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர் தும பேற்றியனே. உன்னை பிறனாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கவர்க்கே பாங்கவோம். உன்னை பிறனாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கவர்க்கே பாங்கவோம். அன்னவரே என் கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும் பாய் பணி செய்வோம். அன்னவரே என் கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும் பாய் பணி செய்வோம். இன்னவகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் மே
யமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் நிலோ மேலோர் எம்பாவாய். பொருள் விளக்கம். கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே, இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம் என்று பெண்கள் சிவபெருமானை வேண்டி பாடிய பாடலை கேட்டும் துயில் எழாத பெண் பதில் எதுவும் கூறவில்லை.